அன்பார்ந்தவர்களே, இந்த சுசேய பரம்பியம் இந்த அருமையாக இந்த வழிபாட்டை வடிவமைத்து மிக சிறப்பாக பாடி எல்லோரும் சேர்ந்து வந்து கலந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க, உங்களை பாராட்டுகின்றேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபா செலவழித்து நிறைய செய்திருக்க அப்படிதானே, அதனால என்னதாவது பயன் உண்டா? மழை வந்து விளங்காம போச்சு அப்படிதானே, அங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு என்ன பிரயோஜனம்? நீ என்ன செய்யணும்? முதல்ல இங்க வந்து திருப்பலியில காணிக்கு போனில அவ்வளவு 30 பேரும் கலந்துக்கணும், 30 பேரும் கலந்துக்கணும், 30 குடும்பம். சும்மா இப்படி வந்து இப்படி தந்துட்டா நான் பிச்சைக்கார போயில? அதுல மூணு பழத்தை தந்திருக்கிய, இது என்ன கந்தஸ்ட் கிளைக்கு இப்படி ஒண்ணு போட, அப்படி ஒண்ணு போட, இப்படி ஒண்ணு போடாதுக்கா? மூணு பழம். நீ லட்சாதிபதினா நானும் லட்சாதிபதி, மறந்துடாத. நீ கோடீஸ்வரனா? நானும் கோடீஸ்வரன். நான் இந்த பங்கை விட்டு போகிறது வர நான் இப்ப சொன்னது மறக்கவே கூடாது. நீ கோடீஸ்வரனா? நானும் கோடீஸ்வரன். பிச்சைக்கார பையன் வச்சுட்டியோ? எனக்கு ஒரு மூணு வந்து கொண்டு கொடுக்க. என்னத கொடுக்கணும் குருவானவருக்கு? காணிக்க போனில தெரிஞ்சிருக்கணும். இத ஜென்மத்திலையும் நான் அட்லீஸ்ட் பங்கு விட்டு போவதவரை கூட நான் சொன்னதை மறக்கக்கூடாது.